அன்புக்குரிய நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் நிலவட்டுமாக நாம் அடிக்கடி பார்க்குற ஒரு காட்சி முதியவர் ஒருவர் கட்டை வண்டியை இழுத்து கொண்டு செல்லுவார் தள்ளாயத வயது அல்லது ரயில்வே ஸ்டேஷனிலே ஒரு மிக பெரும் பாரத்தை பொதியை சுமந்து கொண்டு போர்ட்டராக அவர் செல்லுவார் இப்படி மிக கஷ்டமான காரியங்களை எல்லாம் ஒரு தள்ளாத வயதில் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறபோது ஏன் இவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லையா இந்த தள்ளாத வயதில் இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமா என்று நம்முடைய உள்ளம் கேட்கிறது இன்னும் சிலது மீறி பிச்சை எடுக்கின்ற முதியவர்களை பார்க்கலாம் முதுமை இல்லங்களில் முதியோ முதியோர் இல்லங்களில் ஆதரவு பற்றி கிடப்பதை நம்மால் பார்க்க முடியும் இப்படியும் கொடுமைகள் இன்னொரு புறம் வீட்டில் இருந்து கொண்டே அவர்களை உதாசீனப்படுத்துவது அவமானப்படுத்துவது அவர்களுக்கு சேவனை பணிவிடைகளை செய்யாதிருப்பது அவர்களை புண்படுத்தும் வார்த்தைகளினால் அவர்களை இழிவுபடுத்துவது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த பெற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சமூகம் நாகரீகம் உள்ள சமுதாயம் என்பதற்கான அடையாளம் அந்த சமுதாயத்தில் பலவீனமான மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா என்பதை வைத்துத்தான் ஒரு சமுதாயம் நாகரிகம் உள்ளதா இல்லையா என்பதை நம்மால் எடைபோட முடியும் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் சிறுபான்மையினர்கள் ஏழைகள் அனாதைகள் விதவைகள் இது போன்ற பலவீனமான வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி என்று சொல்லுகிறோமே இந்த சமுதாயத்தை ஒரு சமுதாயம் மரியாதையாக நடத்துகிறது அன்பாக நடத்துகிறது அவர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறது என்றால் அந்த சமுதாயத்தை ஒரு மேம்பட்ட சமுதாயமாக சொல்ல முடியும் பொதுவாக அந்த அளவுகோளை நான் வைப்பதில்லை இப்போ ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க ஹெச்டிஐ இந்த ஐக்கிய நாடுகளிலிருந்து என்ன அளவுகோல் கல்வி சராசரி வயது பொருளாதாரம் இந்த மூணு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்பதற்கு மனித மனிதவள மேம்பாட்டு குறியீடு தவறு என்று நான் அதை சொல்ல சொல்ல வரவில்லை ஆனால் அதைவிட முக்கியமானது இது போன்ற விஷயங்கள் ஆக இன்று நம்முடைய சமுதாயத்தில் இந்த முதியோர்களும் பெற்றோர்களும் எந்த வகையில் நடத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது என்ன காரணம் பிள்ளைகளுடைய சுயநலமும் நன்றி கேட்டதனம் தான் வேறு ஒன்றும் கிடையாது நன்றி தான் ஆகவே நம்மை வளர்த்தது பெற்றது வளர்த்தது ஆளாக்கியது வேலை வாங்கி கொடுத்தது திருமணம் கொடுத்து கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துடுறான் ஒரே வருதியில் காரியம் முடிந்ததும் காலை விடுதல் சுமை தாங்கியாக இருந்தவர்கள் சுமையாகி போனார்கள் சுமைது ஆங்கியாக இருந்தவர்கள் சுமையாகி போனார்கள் நிழல் கொடுத்த மரங்களையே வெட்டி எறிகிறோம் நாம் நிழல் கொடுத்த மரங்களை ஆக நம்முடைய அந்த பொருள் வெறியும் நான் புதிதாக மனம் கொண்ட அந்த பெண்ணின் மீது கொண்ட மோகமும் குடும்பமும் நம்மை இவ்வாறு வளர்த்து ஆளாக்கியவர்களை உதாசீனப்படுத்தும்படியாக நம்மை தூண்டுகிறது பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி இஸ்லாம் மிக விரிவாக பேசியிருக்கிறது இஸ்லாமிய கடமைகள் ரெண்டு வகைப்படும் ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குல்லா என்று சொல்வது இன்னொன்று படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஹுகோக்குல் இபாத் என்று சொல்வது குரானை நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இப்படி இருக்கும் நீங்கள் இறைவனை வணங்குங்கள் அடுத்தபடியாக வரும் பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்துங்கள் அடுத்தது இறைவனை வணக்கத்திற்கு அடுத்தபடியாக வருகின்ற கட்டளையாக பெற்றோர்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்துங்கள் என்று இருக்கும் அவர்களில் ஒருவரோ இருவரோ முதுமையடைந்து விட்ட நிலையில் இருந்தால் அவர்களை பார்த்து நீங்கள் சி என்று கூட சொல்லாதீர்கள் சும்மா கடமா என்ன அப்படி கூட பேசக்கூடாது இன்றைக்கி பெருசுங்கிறான் கிழங்குறான் என்னெல்லாமோ பேசுகிறான் பெற்று வளர்த்த பெற்றோர்களை இல்லையா நபிகள் நாயம் சொன்னார்கள் நீங்கள் செல் நரகம் செல்வதும் செல் சோடம் செல்வதும் பெற்றோர்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்துவதிலும் கெட்ட முறையில் நடத்துவதிலும் அடங்கி இருக்கிறது நல்ல முறையில் நடத்தினால் சொர்க்கம் போகலாம் கெட்ட முறையில் நடத்தினால் நரகம் போகலாம் தந்தையின் திருப்தியில் இறைவனுடைய திருப்தி தந்தையின் அதிருப்தியில் இறைவனுடைய அதிருப்தி நபிகள் நாயகம் சொன்னார்கள் தாயின் காலடியில் சோணம் இருக்கிறதுன்னு சொன்னார் தாயின் காலடியில் சோணம் அப்போ தாய்க்கு பணிவிடை செய்தால் சோணம் என்று அதற்கு பொருள் ஆகவே இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு முதியோர்கள் காலத்தில் வயசான காலத்தில் அவங்க அப்படி தான் இருப்பாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க பேசுனதையே திருப்பி திருப்பி பேசுவாங்க கொஞ்சம் இடையில நம்முடைய விஷயங்களை கொஞ்சம் குறுக்கிடுவாங்க அப்புறம் முதுமைக்கான நோய்களும் அவரிடத்துல இருக்கும் இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா நீ சின்ன வயசில் எப்படி இருந்த பிறந்த உடனே ஒரு நாளைக்கு தூங்கவட்டியாக அம்மாவையும் அப்பாவையும் ஆ எத்தனை தடவை நீ சிறுநீர் கழித்தது மலம் கழித்தது உன்னை சுத்தப்படுத்தியது உனது வாந்தி சுத்தப்படுத்தியது எத்தனை தடவை ராத்திரியோடு ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு உன்னை தூக்கிட்டு போய் டாக்டர் விட்டு கதவை தட்டினது பணம் இல்லாமல்ட்டால் அடக வச்சு பணத்தை கொண்டு வந்தது எத்தனை சிரமங்கள் இவையெல்லாம் நீ எண்ணி பார்த்தாயா அதுக்கு முன்னால் இப்போது நீ படிக்கிற சிரமம் ஒன்றுமே இல்லையே இவையெல்லாம் உனக்கு ஒரு பெரிய சுமையாக ஆகி போனதா உனக்கு ஆகவே பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வது என்பது இறைவனுக்கு செய்கின்ற சேவை என்பதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு கருத்து நபிகள் நாயகன் சொன்னார்கள் நீங்கள் கருணையுடன் பெற்றோரை நோக்கினால் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்ததற்கு சமம் கருணையுடன் பெற்றோரை நோக்கினால் ஒரு முறை ஹஜ்ஜி செய்ததற்கு சமம் ஒரு தோழர் கேட்டார் நான் நூ நூறு முறை என்னுடைய பெற்றோர்களை கருணையோடு பார்க்க ஆம் நூறு முறை ஹஜ்ஜி செய்ததற்கு சமம் என்று பெருமானார் சொன்னார்கள் ஆக அந்த அளவுக்கு சொல்லியிருக்கு நவீல் நாயகம் காலத்தில் ஒருத்தர் இருந்தால் ஒய்ஸ் கருணின்றி அவர் வேறொரு எமன் தேசத்தில் இருக்கார் அவர் நபீல் நாயத்தை பார்க்க வரும்னு ஆசைப்படுறார் இருக்குமா இல்லையா ஆசை இருக்குமா இல்லையா நபீல் நாயம் கா வாழ்ந்த காலத்திலேயே ஒருவர் வாழ்கிறார் ஆனால் வேறொரு நாட்டில் இருக்கிறார் அருகே அன்றைக்கு நாட்டினால் எமன் தேசத்தில் இருக்கிறார் நவீல் நாயம் கேட்டால் உனது பெற்றோர்கள் வயது முறிந்த பெற்றோர்கள் உனக்கு இருக்கிறார்களா அவங்கள கவனி என்ன பின்னால் பார்த்துக்கலாம் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை பார்க்கல ஆக அதுதான் முக்கியம் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் தந்தையை விட தாய்க்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முறை ஒருவர் கேட்டார் நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள தகுதி படைத்த மனிதர் யார் இந்த உலகில் நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயன் தாய் அப்படின்னாங்க அதற்கடுத்தது தாய் என்றார் அதற்கடுத்தது தாய் மூன்று முறை தாய் அப்புறம் தந்தை அப்புறம் உறவினர்கள் ஆக தந்தையோட விட மூன்று அந்தஸ்திலே தாய் இருப்பதை நம்மளாலே பார்க்க முடியல ஆக என்ன செய்யணும் அவங்களுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் குரானில் இதுவும் இணைச்சே வருகிறது இறைவனுக்கு நன்றி செலுத்தி உனது பெற்றோர் நன்றி செல் இது நன்றி இணை ரட்டையர்கள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு குருளி ஒலிவாலி தைக்க உன் தாய் உன்னை நலிவுக்கு மேல் நலிவுற்றி உன்னை ஈன்றெடுத்தாள் அவள் பால் குடியை கொடுப்பதற்கு ரெண்டு ஆண்டுகள் பிடித்தன ஆகவே நீ அவளுக்கு நன்றி செலுத்துவாயாக என்று திருமறை சொல்கிறது ஒருவர் பெருமான இடத்திலே வந்து கேட்டார் நான் என்னுடைய தன் தந்தையை கழுத்திலே சுமந்து கொண்டு கௌபாவை சுற்றி வந்தேன் அது சுற்றுறதுக்கு அது ஒரு பல ப பல நிமிடங்கள் ஆகும் அந்த ஹஜ்ஜி பயணத்தில் அல்லது புனித பயணத்தில் அதை செய்வாங்க இதன் மூலமாக நான் எனது தந்தைக்கு நன்றி ஆவேனா என்று கேட்டார் நவிகல் நாயன் சொன்னார்கள் அவருடைய மூச்சிற்கு உன்னை பெற்றெடுக்கும்போது தாய் மூச்சு எடுத்தார் அது ஒரு மூச்சிற்கு வேணால் சமமாகும் ஒரு ப்ரீத்திங் அதுக்கு சமமாகும் இன்னொருவர் கேட்டார் எனது தாயை நான் சுடுமணலில் சுமந்து கொண்டே சென்னேன் பல மைல் தூரம் எப்படிப்பட்ட சுடுமணல் என்றால் இறைச்சி துண்டு அதில் போட்டால் அது வெந்து போயிடும் அவ்வளோ சுடுமணல் இவ்வாறு செய்வதன் மூலமாக நான் என் தாய்க்கு நன்றி செலுத்தியவன் என்று கேட்டார் அப்போது சொன்னார் உன்னுடைய தாயினுடைய பிரசவ வேதனையில் ஒரு வேதனைக்கு வேண்டுமானால் அது சமமாகலாம் என்று சொன்னார் முடியாது உங்களால் நன்றி செலுத்தவே முடியாது ஒருவர் ஒரு சிறுவன் என்ன செய்தான் தன்னுடைய தாயினுடைய தலையணைக்கு கீழே ஒரு கடிதம் எழுதி வச்சான் அம்மா நான் உங்களுக்கு இது செஞ்சுருக்கேன் அது செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இந்த உதவி பண்ணியிருக்கேன் அந்த உதவி பண்ணியிருக்கேன் இந்த உதவி பண்ணியிருக்கேன் அவன் செஞ்சதெல்லாம் பட்டியல் போட்டான் அம்மா அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாங்க அப்புறம் அந்த அம்மா பட்டியல் போட்டாங்க உன்னை பிறந்ததுலேருந்து நான் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பட்டியல் போட்டாங்க அதை பார்த்த பிறகு அவனுக்கு வெக்கமாக்ச்சி ஆக உங்களால் நன்றி செலுத்த முடியாது இஸ்லாமிய அறிஞர் சாதி என்பவர் சொன்னார் நான் ஒரு முறை என் தாயை கடிந்து பேசிவிட்டேன் அவர் அழுதார் இப்போ சொன்னார் மகனே நீ உன் குழந்தை பருவத்தை மறந்துவிட்டாய் அதனால் தான் இவ்வாறு நடந்து கொள்கிறாய் இப்போது உனக்கு புலியை வீழ்த்துகின்ற யானையின் வலிமை உன்னிடத்திலே இருக்கிறது அன்று என்னது மடியிலே நீ ஏலாதவனாக இருந்தாய் இன்று நீ சிங்கம் போன்று இருக்கிறாய் நான் கிளவியாக இருக்கிறேன் ஆக ஒரு காலத்தில் நாம் ஏழாமையில் இருந்தபோது பலவீனமாக இருந்தபோது பலமாக இருந்தவர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்தார்கள் இன்று அவர்கள் பலவீனமாகிவிட்ட போது பலமாக இருக்கின்ற நாம் தானே ஆதரவு கொடுக்க வேண்டும் ஆகவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவர்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் அதை சந்தோஷமாக செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க நம்முடைய கடமை இது ஏதோ பாரமாக எண்ணிக்கொண்டு செய்து தொலைக்க வேண்டியிருக்க வேறு வழியில்லையே என்று செய்வதல்ல நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களுடைய வாழ்நாள் பெருக வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட் பெருக வேண்டும் என்றால் பெற்றோர்களின் நல்ல முறையில் கவனியுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லியதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றன இந்த முதியோர் இல்லங்கள் நல்லவையா கெட்டவையா ஒரு வகையில் நல்லவை ஒரு வகையில் கெட்டவை எந்த வகையில் நல்லவை ஒன்றுமே இல்லாத அனாதையாக நிற்கின்ற ஆதரவற்றோர்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்கிறதே என்ற வகையிலே அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பெற்றோர் பெற்ற குழந்தைகள் உயிரோடு இருக்கவே அவர்களை கொண்டு அந்த இடத்திலே கொண்டு சேர்க்கிறார்களே இதை எண்ணுகின்ற போது அது நமக்கு வருத்த தருகிறது சில சமூகங்கள் இருக்கு நன்றி இன்றைக்கும் நமது நாட்டிலே இருக்கின்றன நான் அந்த சமூகங்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை அந்த சமூகங்களிலே முதியோர் இல்லங்கள் கிடையாது முதியோர் இல்லங்கள் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் அவர்கள் அந்த பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கான ஒரு பொருள் அத்தகைய முறையிலே கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீகநாயத்திலேருந்து ஒருவர் முறையிடுகிறார் எங்கள் அப்பா அவர் விரும்புகிற போதெல்லாம் என் பாக்கெட்டில் பணத்தை எடுத்து போயிடுறாரு இது சரியா என்று கேட்கிறார் இப்போ நவிகல் நாயன் சொன்னாங்க உங்கள் அப்பாவை கூட்டுவான் அவர் அப்பாவை கூட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்த பிறகு கேட்டாங்க என்ன அவர் கைத்து கைத்தடியை ஊண்டிக் கொண்டு வருகிறார் நரைத்த முடியோடு இவன் பலவீனமாக இருந்தபோது நான் இவனுக்காக செலவழித்தேன் எந்த பேக்கெட்டில் அவன் கேட்கவே மாட்டான் கேட்காமல் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டுருக்கான் இப்போ அவன் வசதியாக இருக்கான் நான் எடுத்தால் அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்று தழுதழுத்த குரலிலே அவர் சொன்னார் அப்படி நவீன நாயன் சொன்னார்கள் மகனை பார்த்து சொன்னார்கள் நீயும் உன் செல்வமும் உன் தந்தை கூறியது உன் தந்தை கூறியது ஆகவே அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எப்படி ஆளாகி இருக்க முடியும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நன்றியை மறந்த காரணத்தினாலே தான் இந்த நிலை உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எந்த வகையிலும் நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த மரியாதையை நாம் குறைத்துவிட முடியாது அன்பை குறைத்துவிட முடியாது அது மிகப்பெரிய ஒரு துரோகமாகவும் நன்றி செயலாகவும் அது மாறிவிடும் இன்னும் நபிக நாயகன் சொன்னார்கள் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் ரப் பிரம் ஹோமா கமா ரப்பயாணி சாயிரா இறைவா என்னை சிறிய வயதில் இவர்கள் எவ்வாறு கருணையுடனும் அன்புடனும் வளர்த்தார்களோ அதுபோன்று இறைவா நீ அவர்கள் மீது பாசத்தை புழிவாயா என்று நீங்கள் இந்த பிரார்த்தனையை அடிக்கடி இந்த பெற்றோர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் நல்லா நடத்தலைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளும் அது மாதிரி தான் உங்களை நடத்தும் அதை புரிஞ்சுக்கிடுங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் எப்படி பெற்றோர் நடத்துன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது உங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு சம்பவம் படித்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு வீட்டில் பெற்றோருக்கு தகர பா பாத்திரத்தில் சாப்பாடு போடுவாங்களாம் முதியவர்களுக்கு மற்றவங்கள்லாம் பீங்கானில் அல்லது எவர் செல்வரெலாம் சாப்பிடும்போது தாத்தாவுக்கு மட்டும் தகர பாத்திரத்தில் போடுறது தாத்தா இறந்துட்டார் தாத்தா இறந்தவுடனே பேர பிள்ளைகளை தகர தட்டை எடுத்து வச்சுக்கிட்டான் அப்பா கேட்டாராம் ஏன்ப்பா எடுத்து வைக்கிறேன்ட்டு உனக்கு போடணும் இல்லை நீ எப்படி தாத்தாக்கு இந்த தானே போட்ட நீ நீ இறந்த பிறகு உனக்கு போடுறதுக்காக அதை வச்சுருக்கோம் நீ முதியவனாகின்ற போது உனக்கு போடுறதுக்காக அதை வச்சுருக்கோம் ஆக நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் அவங்க திருப்பி செய்வாங்க அது நல்லா புரிஞ்சிக்கிடுங்க நாம் குழந்தை நாம் பெற்றோர்களை எப்படி நடத்துகிறோமோ அதுபோன்று தான் குழந்தைகள் நம்மை நடத்தும் ஆகவே இந்த நிலையை நாம் மறந்துவிடக்கூடாது பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகள் இருக்கிறதே இறப்புக்கு பின்னாலும் கூட தொடர்கிறது அபிகள் நான் சொன்னார் இறப்புக்கு பின்னாலும் தொடர்கிறது இறப்புக்கு பின்னால் ஒருவர் கேட்டார் இறந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை என்ன ஒருவர் கேட்டார் இறந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை என்ன நபிகள் நாயன் சொன்னார்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக அவர்கள் செய்த ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அவங்க இருந்த காலத்தில் சில ஒப்பந்தங்களை செய்திருப்பாங்க சில வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பை சார்ந்தது அதை நீங்கள் செய்ய வேண்டும் அவர்களுடைய நண்பர்களை நீங்கள் தொடர்ந்து கண்ணியப்படுத்த வேண்டும் அப்பா இறந்து போனாலும் அப்பா நண்பர்கள்லாம் இருக்காங்களே அடிக்கடி வீட்டுக்கு வந்திருப்பாங்க போயிருப்பாங்க சரி அப்பா போயிட்டார் இனிமேல் என்ன நண்பராது கத்திரிக்காவது என்று விட்டு விடாமல் அவர்களை நீங்கள் தொடர்ந்து அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அதுபோன்று பெற்றோர்களுடைய உறவினர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அப்பாடு சொந்தக்காரங்க இருக்காங்கள்ல அவங்களையும் தொடர்ந்து கண்ணியப்படுத்த வேண்டும் இதுதான் முக்கியம் இதுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்பா விட்டுட்டு எங்கேயும் வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்கான் ஒன்றும் கவனிக்கிறதில்ல ஒன்றும் ஜீரதில்ல சொல்லி வைக்கிறான் அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டால் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி வைக்கிறான் சீரியஸாகவும் சாகும்போது வந்து சேர்றான் வீட்டுக்கு அந்த இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சிருவான் அந்த சடங்குகள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சிருவான் அது ரொம்ப ஆடம்பரமாகவும் செய்வான் ரொம்ப பெருசாகவும் செய்வான் ஏன்னா ஊரக மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே இவர் அன்பை காட்டணும் மில்ல அப்பாவோட மேலே உள்ள அன்பா மொத்தம் உங்களுக்கு காட்டன் மில்ல இந்த சடங்கெல்லாம் தேவையில்லை அவன் உயிரோடு இருக்கும்போது நீ ஒன்றும் செய்யலை நீ அந்த பெட்ரோல் இருக்கின்ற போது உயிரோடு இருக்கும்போது ஒன்றும் செய்யாம் இறந்து விட்டு இறந்த பிறகு என்னப்பா சடங்குகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருகிறாய் நீ அதில் என்ன அவ்வளோ ஆர்வத்தை காட்டுகிறாய் நீ ஆகவே இந்த இதுதான் சொல்லியிருக்கேன் அவர்களுக்காக பிரார்த்தனை புரியுங்கள் அவருடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் அவர் நண்பர்களை கண்ணியப்படுத்துங்கள் அவர்களுடைய உறவினர்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாத்தில் இன்னொரு படி மேலே போய் ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஒரு மதமாகவும் பெற்றோர்கள் வேறு மதமாகவும் இருந்தாலும் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே ஆக வேண்டும் நபல் நாயன் காலத்தில் பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு வரல அப்படி நிறைய கேஸ் பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க பெற்றோர்கள் வர மாட்டாங்க அப்போது நபீல் நாயத்தை வந்து கேட்குறார் ஒரு ஒரு வந்து கேட்கிறார் எங்கள் அப்பா இருக்கிறாரு நான் அவருக்கு தொடர்ந்து கடமைகளை செய்ய வேண்டும் ஆம் செய்தாக வேண்டும் அவர் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உறவு வேறு கொள்கை வேறு உறவு வேறு கொள்கை வேறு அவர் வேறு கொள்கையில் இருந்தாலும் அந்த உறவை அதை பாதிக்காது அவர் முன்னார் எப்படி பணிவிடை செய்து கொண்டிருந்தாயோ அதே பணிவிடைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று பெருமானார் சொல்லி அனுப்பினார்கள் ஆகவே இந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய பொறுப்புகள் சமுதாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் அதை தொடர்ந்து மீறி வருகிறோம் அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி மேலே நாட்டில் பாருங்கள் அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் இருபது சதவிகிதம் சோசியல் செக்யூரிட்டிக்காக செலவிடப்படுகிறது சமூக பாதுகாப்பு முதியவர்கள் மற்றவர்கள் யாரும் இல்லை தனியாக இருக்காங்க பெற்றோர்கள் தனியாக வீட்டில் உட்காந்துருக்காங்க இப்போ அங்கேயே வந்தாச்சு என்ன அமெரிக்கா அங்கேயே வந்தாச்சு காலையில் ஒரு ஃபோன் வரும் அந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் வரும் சார் நல்லா இருக்கீங்களா மாத்திரை போட்டிங்களா சாப்பிட்டீங்களா திருப்பூர் அன்பு மன்னர் கழிச்சு ஒரு ஃபோன் வரும் இருக்கீங்களா இப்படி தான் பெற்றோர்களை முதியவர்கள் கவனிக்கப்படுகின்ற விதத்தை பாருங்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மிக சரியானதா ஒரு நாகரீகமிக்க சமுதாயத்துக்கு சரியானதா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா அமெரிக்காவில் நான் பையன் அமெரிக்காவில் இருக்கான் அப்பா பையன் இங்கே இருக்கான் இவர் அங்கே போக முடியல அவர் இங்கே வர முடியல ஆனால் சிலர் எனக்கு தெரிந்த சிலர் நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு இங்கே வந்துடாங்க இங்கே வந்துடுறாங்க அப்பா அம்மாவுக்கு கவனிக்கிறது தான் எங்கள் வேலை என்று சொல்லி வந்து அப்பா அம்மாவோடு தங்களை இணைத்து கொண்டு வாழ்ந்து கொண்ட பல இளைஞர்களையும் எனக்கு தெரியும் ஆகவே கடைசி வரை அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது ஆகவே முதியோர்கள் பாதுகாக்கின்ற ஒரு சமுதாயமே ஒரு கண்ணியமிக்க ஒரு சமுதாயமாக ஒரு நாகரிகமிக்க சமுதாயமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் அனைவரும் உருவாக்க வேண்டும் நாகரிகம் என்ற பெயராலும் முன்னேற்றம் என்ற பெயராலும் இந்த முதியோர்களை புறக்கணிக்கின்ற இந்த பழக்கம் நம்முடைய சமுதாயத்தை விட்டு ஒழிந்து முன்பு எப்படி இந்த நாட்டிலே இருந்ததோ இந்த நாட்டு இந்திய நாட்டினுடைய நாகரீகம் எப்படி இருந்ததோ அதுபோன்று தொடர்ந்து அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு